ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதவிதமான வெள்ளி விளக்குகளுக்கான கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஷாப் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இருக்கக்கூடிய சரவணா எலெக்ட் தான் இங்கே வந்து நிறைய விதமான சில்வரில் வந்து இருக்கக்கூடிய விளக்கு வந்து நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து வீடியோஸ்க்கு இப்போ நம்ம பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கிராம் வெயிட்டில் என்னென்ன டிசைனில் வந்து விளக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு வந்து ஓவரால் வந்து பார்த்துடலாம் ஸோ வரக்கூடிய கார்த்திகை தீபத்துக்கு நிறைய விதமான விளக்குகள் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இல்லையா அந்த விதத்தை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து உங்களுக்கு கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றக்கூடிய அகல் விளக்கு தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க நல்லா பிளெயினாக இருக்கக்கூடிய அகல் விளக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க வெறும் மூணு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுற மாதிரி கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிசைனில் விளக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மட்டும்தான் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் ஸோ அதே டிசைனில் வந்து உங்களுக்கு பிளெயினாக இருக்கக்கூடிய இந்த அகல் விளக்கெல்லாம் உங்களுக்கு எத்தனை கிராம் வெயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கிற மாதிரியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க எல்லா விளக்குலையும் நம்ம வந்து நாலு நாலு இல்லைனா ரெண்டு மூணு சைஸ் வந்து நம்ம காமிச்சிருக்கோம் ஓவரால் வந்து நீங்கள் ஷாப் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து பிளைனாக வரக்கூடிய அகல் விளக்கில் ஒரு அஞ்சாறு சே சைஸ் வந்து நம்ம காமிச்சிருக்கோம் இதை விட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு மூணு கிராமில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து சேம் அகல் விளக்கில் ப்ளைனாக வரக்கூடிய அகல் விளக்கு பார்த்தோம் இல்லையா அதில் வந்து ஸ்டாண்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு அழகாக வந்த உங்களுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கக்கூடிய டிசைன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சேம் இதுவுமே நமக்கு ஒரு பத்து கிராம் பன்னெண்டு கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க நிறைய விதமான சைஸஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிளைனாக இருக்கும் நமக்கு ஆயில் கூட வந்து நிறைய ஊற்றி தீபம் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் எறிகிற மாதிரி வந்து உங்களுக்கு வச்சிருக்காங்க டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க பிளெயினாக இருக்கிறதுனால நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது வந்து மாட விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைப்பில் வரக்கூடிய மாட விளக்கு நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து நம்ம பாரம்பரியமாக வந்து முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து மாடம்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஏற்றி வைப்பாங்க டெய்லி ஸோ அந்த விதத்தில் அதே பேட்டர்னில் வந்து உங்களுக்கு வெள்ளி விளக்கு வந்து இங்கே வச்சுருக்காங்க இதோட சைஸஸும் நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிராம் வெயிட் வந்து எவ்வளோ கிராம் வெயிட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க மாடை விளக்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட்மேட் அப்படிங்கிறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும் நல்லா வந்து உங்களுக்கு கனமாவும் கணிசமாகவும் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு ஆத்ம விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த டைப்பில் வரக்கூடிய விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தால் மாதிரி தான் ஒரு ரெண்டு மூணு சைஸ் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஏகப்பட்ட சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ சைஸுக்கு தகுந்த மாதிரி கிராம் வெயிட்டுமே ஆகும் இது அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் நீங்கள் பார்க்குறீங்க இதுவுமே ஆத்ம விளக்கு தான் உள்ளே வந்து உங்களுக்கு திரி போட்டு ஏற்றுகிற மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க இதுவுமே பிளைனாக இருக்கக்கூடிய டிசைன் தான் இதுக்கு வந்து நமக்கு அதுக்கு முன்னாடி இந்த விளக்கு நான் வந்து சொல்லிடுறேன் நெல்லிக்காய் விளக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த நெல்லிக்காய் விளக்கு பற்றி எனக்கு அந்தளவுக்கு டீட்டெயில் தெரியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏற்றிருந்தீங்க இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது இதுவுமே வந்து உங்களுக்கு மூணு கிராமில் இருந்தே வச்சுருக்காங்க இதுலேயுமே நிறைய சைஸ் வந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க அவைலபிளாக இருக்குது ஸோ கீழே வந்து ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி இருந்தது ஒரு நெல்லிக்காய் மாடல்லையே கொடுத்துருக்காங்க திரி போட்டு தீபம் ஏத்துகிற மாதிரி தான் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்டாக எனக்கு வந்து நெல்லிக்காய் விளக்கு பற்றி அவ்வளோவா தெரியாது அவ்வளோ பரவாயில்ல சுத்தமாக தெரியாது தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து கேரளா டைப்பில் வரும் இல்லையா அந்த டிசைனில் வரக்கூடிய விளக்கு அதாவது பிளைனாக வரும் குத்து விளக்கு ஐயப்பன் விளக்கு மாதிரி இருக்கும் நல்ல பிளைனாக இருக்கும் சேம் வந்து இது ரொம்ப சின்ன சைஸ் என் கைகளில் ஒவ்வொன்றும் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போவே சைஸ் புரியும் ஸோ அதில் வந்து ப்ளெயினாக வரக்கூடிய டிசைன் இதில் வந்து உங்களுக்கு எத்தனை சைஸ் எவ்வளோ கிராம் வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கிற மாதிரியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இது வந்து குத்து விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து ஐந்து திரி போட்டு ஏத்துகிற குத்து விளக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஐயப்பன் விளக்குலையும் எத்தனை திரி வேணுனாலும் போடலாம் இதுலேயுமே ஐந்து தீபம் போட்டு ஐந்து திரி போட்டு ஏத்துற மாதிரியான ஐந்து முக விளக்கு ஸோ அதில் வந்து உங்களுக்கு எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா குத்து விளக்கில் ப்ளெயினாகவும் கிடைக்கும் நமக்கு வந்து ஒரு நகாஸ் டிசைனில் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது இதுவுமே விளக்கில் வரக்கூடிய டிசைன் என்ன பிளைனாக வரக்கூடிய பேட்டன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த வெள்ளி விளக்குகளுக்கான வேஸ்டேஜ் வந்து நமக்கு லெவன் பர்சன்ட் கிட்டே வேஸ்டேஜ் வந்து போடுறாங்க ரொம்ப செலக்டிவாக வந்து ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் வரைக்கும் வந்து வேஸ்டேஜ் வந்து போயிட்டுருக்கும் ஸோ டிசைன்லாம் வந்து அவங்களுக்கு மைன்யூட்டாக இருக்கக்கூடிய டிசைனாக இருந்தது அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து வேரியாகும் ஸோ டிசைனுக்கு தகுந்த மாதிரி தானே போடுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இதுவும் இன்னொரு டைப் ஆஃப் விளக்கு தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க இதுவுமே வந்து குத்து விளக்கில் இன்னொரு டிசைன் வந்து நீங்கள் பார்க்குறீங்க சேம் வந்து உங்களுக்கு கேரளா டைப் விளக்கு தான் நாற்பது கிராமுக்கு மேலே வரக்கூடியது இது ஒவ்வொன்று ஒன்று டேக் நான் காமிச்சிருக்கேன் சிங்கிள் விளக்குகளுக்கான டேக் தான் அவங்க வந்து போட்டிருக்காங்க ஸோ பேரா கிடையாது ஒரு ஒரு விளக்குமே நாற்பது கிராமில் வரக்கூடியது நல்ல கனமாக இருக்கும் கணிசமாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்வையாக இருக்கும் இதுமே குத்து விளக்கு தான் சேம் ஐந்து திரி போட்ட போட்டு ஏற்றக்கூடியது கீழே வந்து அந்த தண்டு வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ என்னடா ஒரே மாதிரி காட்டுறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்து நல்லா வந்து மைனியூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வெரைட்டியாக இருக்கக்கூடியது நிறைய டிசைன்ஸ் இருக்கிறதுனால எல்லா விளக்குலையும் ஒரு சில சைஸ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து உங்களுக்கு மேட் ஃபினிஷில் வரக்கூடியது அந்த தண்டு பாருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா கனமாக இருக்கும் கணிசமாக இருக்கும் அந்த விளக்கு நீங்கள் யாருக்காச்சும் வந்து உங்களுக்கு நல்ல மதிப்பான கிஃப்ட்டு வேல்யூ ஆன கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய சரவணா எலைட் போய் பார்க்கலாம் சில்வரில் வந்து கொடுக்கும்போது வேல்யூ வந்து நமக்கு எப்போவுமே இருக்கும் இல்லையா நல்லா வந்து அழகழகான கம்மி கிராமில் கிடைக்கிற மாதிரியான இந்த மாதிரி பேட்டர்னில் வரக்கூடிய விளக்குகள் வந்து வச்சுருக்காங்க பூஜை ரூமுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஐட்டம் எல்லாமே இங்கே கம்மி கிராமிலே கிடைக்குது ஸோ நம்ம கொடுக்குறதே கொடுக்குறோம் நல்ல கிஃப்ட்டாகவே கொடுப்போமே ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசித்து பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய கிஃப்ட் ஐட்டம் வந்து உங்களுக்கு ஓவரால் வந்து வாங்கி கொடுக்கலாம் இது சேம் வந்து உங்களுக்கு தண்டு வந்து வேறு இருக்குது ப்ளெயினாக பார்த்தோம் இல்லையா அதில் வந்து ஐந்து திரி போட்டு ஏற்றுற மாதிரி விளக்கு தான் இது எல்லாமே கேரளா டிசைன் கேரளா பேட்டர்னில் வரக்கூடியதான் இந்த விளக்கு நல்லா வந்து அகலமாக இருந்தது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப நல்லா இருந்தது நல்லா வந்து ஆயில் வந்து நிறைய ஊற்றி நம்ம ஏற்றுகிற மாதிரி தான் நமக்கு வந்து அந்த பகுதி வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க குழிவாக கொடுத்துருக்காங்க ஸோ எவ்வளோ ஆயில் வேணாலும் போட்டு ஏற்றி நம்ம தீபம் வந்து ரொம்ப நேரம் எறிகிற மாதிரி இருக்கும் ஃப்ளாட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா டக்குன்னு வந்து காற்றுல அணைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் திரி எண்ணெய் வந்து நமக்கு கம்மியாக பிடிக்கும் இல்லையா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கு எல்லாமே நல்ல குழிவாக இருக்குது ஸோ அதுவே நம்ம வந்து பார்த்து வாங்கினோம் இதுவுமே வந்து ஒரு கேரளா டைப் டிசைன் தான் இது வந்து குத்து விளக்கில் நக்காசு டிசைன் இருக்கக்கூடியது ரொம்ப நல்லா இருந்தது இவ்வளோ வெரைட்டி அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு சங்கு சக்கரை விளக்கு வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இதுவுமே நிறைய சைஸஸ் வந்து வச்சுருக்காங்க உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி கிராம் வெயிட்டுமே வேரி ஆகும் இதுவுமே ஐந்து திரி போட்டு தீபம் ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாமே நான் வந்து டேக் வந்து காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இதுவுமே வந்து உங்களுக்கு சங்கு சக்கர விளக்கு ஆள் உயர விளக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணினீங்க அப்படின்னா அவங்க தாராளமாக பண்ணி கொடுப்பாங்க இது வந்து அன்னம் டிசைனில் இருக்கக்கூடிய விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க இதுவுமே ஐந்து திரி போட்டு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு பிளைனாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு நகாசு டிசைன் இல்லை ஒரு ஃப்ளவர் டிசைன் இல்லை ஒரு சுவாமியோட உருவம் பதித்தது அந்த மாதிரி எந்த மாதிரி பேட்டர்னில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டிசைன் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இது அன்னம் டிசைன் பார்த்தோம் இல்லையா அதே சைஸில் குத்து விளக்கு வந்து நீங்கள் பார்க்குறீங்க இது எல்லாமே சிங்கிள் விளக்குகளுக்கான கிராம் ரேட்டு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நூற்றி இருபது கிராம் கிட்டே வருது கொஞ்சம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் இருக்கக்கூடியது எல்லாமே கனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும் நல்ல கணிசமாக இருக்கக்கூடிய விளக்கு ஸோ ஒவ்வொன்றுமே சிங்கிள் விளக்கே நமக்கு ஒரு நூறு கிராமுக்கு மேலே வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் நல்ல பெரிய சைஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் சாம்பிள் தான் பார்க்குறீங்க இந்த வீடியோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து சிங்கிள் விளக்கே வந்து இரநூறு கிட்ட வருது இதுவுமே வந்து கொஞ்சம் நல்லா மீடியம் சைஸில் வரக்கூடியது ஸோ தண்டு பாருங்கள் பிளெயினாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விளக்கு ஃபுல்லாகவே பிளைனாக தான் இருக்கும் ஸோ ஐந்து திரி போட்டு ஏற்றுற மாதிரியான குத்து விளக்கு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க பிளெயினாக இருக்கும்போது அந்த மாதிரி வாங்குனீங்கன்னா நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வந்து மெயின்டைன் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணலாம் இது வந்து ஒரு ஸ்பைரல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் தண்டு பகுதி டிஃப்ரெண்டாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து நாலையும் சேர்த்து வச்சு காமிச்சிருக்கேன் சைஸ் வந்து ஒரே சைஸ் தான் எல்லாமே இரநூறு கிராம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க சிங்கிள் விளக்கு ஒன்று இருக்கு ஒன்று டிசைன் போட்டிருக்காங்க இது வந்து அன்னம் விளக்கு நம்ம வந்து சின்ன சைஸ் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸில் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்குறீங்க இதில் வரக்கூடிய தண்டு டிசைன் பாருங்களேன் ஃபுல்லாக வந்து நக்காஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அந்த லைன் எல்லாம் மைனியூட்டாக வந்து உங்களுக்கு குட்டி குட்டி லைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒவ்வொரு டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிராம் வெயிட்டுமே வந்து வேரிய ஆகும் இதுவுமே நமக்கு ஒரு இரநூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு மேலே வருது பாருங்க இது வந்து சங்கு சக்கரம் வந்து சின்ன சைஸ் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து உங்களுக்கு ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய டிசைன் இதுவுமே வந்து தண்டு பாருங்கள் டிஃப்ரெண்டாயிருக்கு ஸோ இவ்வளோ வெரைட்டி வந்து நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு தெரில அவ்வளோ கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் நம்ம வந்து காட்டுறோம் வீடியோ வந்து லென்த்தாக போச்சு அப்படின்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு ஐடியா மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராமில் வருது சிங்கிள் விளக்குகளுக்கான கிராம் வெயிட்டு இன்னொன்று கண்டிப்பாக சொல்லியாக ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சில கடையில் வந்து உங்களுக்கு சிங்கிள் விளக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ பேராக தான் நீங்கள் வாங்கணும் இது வந்து மேட் ஃபினிஷில் வரக்கூடியது ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஷைனிங்காக ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் மெயின்டைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி மேட் ஃபினிஷ் வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ என்ன சொல்லிகிட்டு இருந்தோம் நம்ம வந்து சிங்கிள் விளக்கு வந்து இங்கே கொடுக்குறாங்க இது வந்து ஹேண்ட்மேடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பற்றி நம்ம சொல்லி ஆகணும் இல்லையா ஹேண்ட்மேடில் பண்ணப்பட்ட விளக்கு இது ஸோ டிசைன்மே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபுல்லாகவே வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க இதுவுமே மைனூட்டாக குட்டி குட்டி லைன்ஸ் வர மாதிரி டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மீடியம் சைஸில் வரக்கூடியது ஸோ அடுத்ததான் நீங்கள் பார்க்குற இந்த விளக்கு வந்து குத்து விளக்கு டைப்பில் வரக்கூடியது என்னடா குத்து விளக்குக்கு மேலே இருக்கக்கூடிய இதை காணமே அப்படின்னு பார்க்குறீங்களா இது தட்டு மாதிரி வச்சு அது மேலே இந்த காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்தது ஸோ நீங்கள் எந்த எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் அந்த தண்டு பகுதி பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் வீட்டில் எந்த சைஸில் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி வந்தவங்களுக்கு விளக்கு டைப்பில் வேணும் அப்படின்னாலும் அவங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஒரு சைஸ் தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் அந்த பேட்டமே இங்கே வந்து வச்சுருக்காங்க இதுவுமே நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா அந்த அன்னம் டிசைனில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து உங்களுக்கு லைன் கொடுத்துருக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க சேம் வந்து இதுவுமே ஒரு மீடியம் சைஸில் தான் சிங்கிள் விளக்குமே நமக்கு ஒரு இரநூறு கிராமுக்கு வரக்கூடியது ஸோ இதோட டிஃப்ரெண்ட்டு பாருங்களேன் தண்டு வந்து நல்ல பெருசாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா வந்து மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லையா சில டிசைன் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது ஹேண்ட்மெய்டில் பண்ணியிருப்பாங்க சிலது வந்து உங்களுக்கு மிஷின் கட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க ஹேண்ட்மெய்ட் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் டிசைனில் வரக்கூடியது இதோட தண்டு பகுதி பாருங்களேன் நல்ல கணிசமாக இருக்கும் நல்ல கனமாக இருக்கும் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரியான விளக்கு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஸோ கல்யாண சீர்வரிசைக்கு கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விளக்கு எல்லாமே வாங்கி கொடுப்போம் இல்லையா ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து குபேர விளக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இது வந்து உங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தி ஏழு கிராமில் வந்து வச்சுருக்காங்க சிங்கிள் விளக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தீபம் ஏத்துற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஸோ அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து தினம் தினம் ஏற்றக்கூடிய காமாட்சி அம்மன் விளக்கு கஜலட்சுமி விளக்கு வந்து பார்த்துலாம் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க பத்து கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து உங்களுக்கு விளக்கு வகைகள் வந்து வச்சுருக்காங்க சேம் வந்து கஜலட்சுமி விளக்கில் உங்களுக்கு எத்தனை கிராம் வெயிட்டில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இதோட கிராம் வெயிட் நமக்கு டென் கிராம் அப்படிங்கும் போது வேஸ்டேஜ் வந்து லெவன் கிட்ட வருது இது எல்லாமே சைடில் வந்து உங்களுக்கு அந்த யானை இருக்கிற மாதிரி சென்டரில் வந்து மகாலட்சுமி இருக்கக்கூடிய கஜலட்சுமி விளக்கு ஸோ கரும்பு இருந்தால் தான் நமக்கு வந்து காமாட்சி அம்மன் விளக்கு சொல்லுவாங்க இதில் என்ன இங்கே வந்து நியூவாக வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே வந்து உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டபுள் சைடுமே நீங்கள் வந்து ஃபேஸ் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக தத்ரூபமாக வந்து அந்த முக வடிவமைப்பு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே வந்து அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு பிசிறு தட்டலை எல்லாமே அவ்வளோ அழகாக வந்து ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்தது விளக்கு எல்லாமே இதுவுமே வந்து உங்களுக்கு ஒரு ஏழு சைஸ் தான் காமிச்சிருக்கேன் ஆனால் கிட்டத்தட்ட அந்த உங்களுக்கு எத்தனை சைஸஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் சைஸுக்கு தகுந்த மாதிரி கிராம் வெயிட்டுமே ஆகும் இது வந்து தாமரப்பு மேலே இருக்கக்கூடிய சேம் கஜலக்ஷ்மி விளக்கு தான் இதுமே நல்ல பெரிய சைஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்கறது நல்லா வந்து கணிசமாக இருந்தது கீழே வந்து தாமரைப்பூ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சேம் தாமரைப்பூவில் எப்படி லைன் வருமோ அந்த மாதிரி மைனூட்டாக வந்து லைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து இருபத்தி நாலு கிராமில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க இதுலேயுமே வந்து நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் கம்மி கிராம்லேயும் இருக்கும் நம்ம கிஃப்டாக கொடுக்கும்போது எவ்வளோ அவங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள் ஸோ வந்து நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக கிளம்பி வந்து சரவனாக எலைட் போயிடுங்க நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க இன்னும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து இவங்களோட சில்வர் கலெக்ஷன் எல்லாமே வரும் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கஜலக்ஷ்மி விளக்கில் கீழே வந்து உங்களுக்கு ப்ளைனாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பித்தளையில் வந்து அந்த மாதிரி இருக்காது ஸோ லைன் வரா மாதிரி இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப நமக்கு வந்து போட்டு புளியை போட்டு தேய் தேய் தேய்ப்போம் நான் சொல்கிறது பித்தளையில் வெளியில் வந்து உங்களுக்கு அழகாக ப்ளைனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸியாக வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இதுவுமே டபுள் சைடில் வந்து உங்களுக்கு ஃபேஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வந்து அவ்வளோ அழகாக உங்களுக்கு லக்ஷணமாக இருந்தது இது வந்து ஒரு ஒன் செவன்டி கிராம் கிட்ட வச்சுருக்காங்க உங்களுக்கு கம்மி கிராமில் சில விளக்கு வந்து கம்மி கிராமில் இருக்கும் பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் சிலது கணிசவும் கையில் எடுத்து போது தான் அந்த ஃபீல் வந்து தெரியும் இது வந்து அஷ்டலட்சுமி விளக்கு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க ஃபுல்லாக வந்து அஷ்டலட்சுமியுமே வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து சிங்கிள் சைடு இருக்கும் சிலது வந்து உங்களுக்கு டபுள் சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து குபேரலட்சுமி விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அந்த டிசைன் தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் சாம்பிள் தான் காமிக்கிறேன் இதில் சின்ன சைஸ் இருக்குது இதை விட பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து டபுள் சைட்லேயே வந்து உங்களுக்கு ஃபேஸ் இருக்கிற மாதிரி அஷ்ட அஷ்டலட்சுமி வந்து நம்ம சிங்கிள் சைடு பார்த்தோம் இல்லையா இது டபுள் சைடு இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே நமக்கு ஒரு நூறு கிராமுக்கு மேலே தான் எல்லாமே ஸோ அவ்வளோ பார்வையாக இருக்கும் இது எல்லாமே இது ரொம்ப சின்ன சைஸ் வந்து நீங்கள் பார்க்குறது நாற்பத்தி மூணு கிராமில் கொடுத்துருக்காங்க இது வந்து சங்கு சக்கரை விளக்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் பெருமாள்லாம் கும்பிட்றவங்க இந்த மாதிரி விளக்கு வைத்து தீபம் வந்து ஏற்றுவாங்க ஸோ பெருமாள் தீபம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது இந்த டைப்பில் வரக்கூடிய விளக்கு கூட இது வந்து இரநூத்தி எழுபத்தி அஞ்சு கிராம் இதில் வந்து வருது உங்களுக்கு சிங்கிள் விளக்கு வந்து நீங்கள் பார்க்குறது ஸோ ஏதாவது பிடிச்சிருந்தது அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நான் அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே கொடுக்குறேன் நீங்கள் அவங்களுக்கு அனுப்புனீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்லிடுவாங்க எத்தனை கிராம் வெயிட்டில் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் வரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி ஏதாவது போடுறாங்களோ அந்த டீட்டெயில் எல்லாமே சொல்லிவிடுவாங்க அம்மன் விளக்கு பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்டாண்டோட ஒன்று காமிச்சிடலாமே உங்களுக்கு அப்படிங்கிறதுனால சேம் அதே தான் நான் வந்து காமிச்சிருக்கேன் ஸ்டாண்டோட வந்து இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ விளக்கு வந்தவங்களுக்கு எவ்வளோ கிராமில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது இது மட்டும் இங்கே பூஜைக்குரிய ஐட்டம் எல்லாமே இங்கே வந்து வச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ நேரம் விளக்கு பார்த்தமே அதுக்கு வைக்கக்கூடிய தட்டு இல்லாமலாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன விளக்கு நீங்கள் வாங்குறீங்களோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி பிளேட்டுமே அவைலபிளாக இருக்குது பிளெயின் பிளேட்டு கிடைக்கிது உங்களுக்கு டிசைன் போட்டால் மாதிரி நக்காசு டிசைனில் வேணும் அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கலாம் சேம் இதே தான் உங்களுக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நமக்கு நமக்கு ஹேங்கிங் பண்ணுவாங்க இல்லையா அந்த விளக்கு உங்களுக்கு சர விளக்கு சொல்லுவாங்க தொங்கும் விளக்கு அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பேட்டர்னில் வரக்கூடிய விளக்குமே வச்சுருக்காங்க கோவிலில் இல்லை பூஜை ரூமில் கூட சில பேர் வந்து ஹேங் பண்ணுவாங்க அதில் இருந்து நமக்கு சைஸஸ் வந்து பார்க்குறீங்க அன்னம் இருக்கிற மாதிரி தான் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க ஐந்து தீபம் போட்டு ஏற்றுற மாதிரியான விளக்கு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இதுவுமே நமக்கு எத்தனை கிராமில் வேணும் அப்படின்னாலும் கஸ்டமைஸுமே பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இந்த கார்த்திகை தீபத்துக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புறே நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரியான சில்வர் ஐட்டம் சேம் இதே சரவணா எலைட்டில் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்